உதகை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பணம் பட்டுவாடா செய்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பெறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டம் அதிகம் காட்டுவதற்காக நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து 300 மற்றும் 500 ரூபாய் பணம் கொடுத்து மக்களை அதிமுகவில் அழைத்து கூட்டத்தை காண்பித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக உதகை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பெல்லி பிரச்சாரம் நிறைவடைந்த பிறகு 300 மற்றும் 500 ரூபாய் பணத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்தவர்களுக்கு வழங்கிய வீடியோ வெளியானது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு அருணா உத்தரவின் பேரில் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். இதுகுறித்து துணை வட்டாட்சியர் பறக்கும்படை காவல் ஆய்வாளர் உதகை நகர மத்திய காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பெல்லி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.